friends, welcome to DC Seeds and Spices. இயற்கையோட படைப்புல சில தாவரங்கள் விசித்திரமாகவும் அபூர்வமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட நம்மளை ரொம்ப ஆச்சரியப்படுத்தவோ மகிழ்ச்சியூட்டவும் செய்கிறது நம்ம தொட்டாஞ்சினிங்க. தொட்டாஞ்சினிங்க பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஏன்னா சின்ன வயசுல கண்டிப்பாக நம்ம தொட்டு விளையாடி இருப்போம். இதை தமிழில் தொட்டாஞ்சினங்கி, இங்கிலீஷில் டச் மீ நாட், அதே மாதிரி அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜில் இந்த பிளான்ட்டை வெவ்வேறு பேர் கொண்டு அழைக்கிறாங்க. ஆனால் இதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்திங்கன்னா மிமோசா புடிக்கா. இதை ஒரு மேஜிக் பிளான்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நாம் இதை தொட்ட உடனே அந்த லீவ்ஸ் எல்லாம் சுருங்கிடும். பாருங்க, இதுதான் இதோட நேச்சர். ஏன் இது சுருங்குது? மற்ற பிளான்ட்ஸ்க்கெல்லாம் இல்லாத ஒரு விசித்திரம் இந்த பிளான்ட்டுக்கு மட்டும் இருக்கு. அதில் என்ன இருக்கு, எதனால இப்படி சுருங்குது அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சி செஞ்சப்போ எனக்கு கிடைச்ச சில இன்ஃபர்மேஷன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தாவரங்கள் உயிரின வகையை சார்ந்தது, அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸ். அப்போ தாவரங்களுக்கு உணர்வு இருக்கா, உயிர் இருக்கா, இல்லை அதுக்குன்னு மனசு இருக்கா, சென்ஸ் ஆஃப் ஃபீல் இருக்கா, ஒரு சென்ஸ் ஆஃப் டச் இருக்கா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு ஆமான்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தது வேற யாரும் இல்லைங்க, நம்ம பெருமைக்குரிய இந்தியன் சயின்டிஸ்ட் ஜகதீஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். 19th century காலங்களில் மனிதர்களும் விலங்குகளும் மட்டும்தான் உயிரின வகையை சார்ந்தது அப்படின்னு இல்லாமல் தாவரங்களும் உயிரின வகையை சார்ந்ததுன்னு ப்ரூவ் பண்ணி எல்லார் புருவத்தையும் உயர்த்தியது நம்ம சயின்டிஸ்டுங்க. அந்த ரிசர்ச்சுக்கு பெருசாக உதவுனது இந்த தொட்டாஞ்சினங்கி பிளான்ட் தான். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் ஜெகதீஷ் சந்திர போஸ் பற்றி சில தகவல்கள். நம்ம எல்லாருக்கும் ரேடியோவை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் மார்க்கோனின்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே அதுக்கு வித்திட்டவர் நம்ம சயின்டிஸ்ட் தாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? அவர் தான் ஃபர்ஸ்ட்டு ரேடியோ வேவ்ஸ் கம்யூனிகேஷன் பற்றிய ஆராய்ச்சியையும் எஸ்பெஷலாக அந்த ரேடியோவில் இருக்கிற ரேடியோ ரிசீவரையே கண்டுபிடிச்சது நம்ம ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். அப்புறம் ஏன் ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனின்னு கேட்குறீங்களா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் நடித்த எந்திரன் படத்தை சொல்லலாம். அதில் டாக்டர் வசீகரன் அவர்கள் சிட்டி ரோபோவை ரெடி பண்ணுவார். டாக்டர் ப்ரொஃபஸர் போரா அவர்கள் என்ன பண்ணுவார்? ரெட் சிப்பை போட்டு எந்திரன் வெர்ஷன் 2.0 ரெடி பண்ணிடுவார். அதே மாதிரி தாங்க நம்ம ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர்கள் அந்த ரேடியோ ரிசீவரை ரெடி பண்ணியிருந்தாலும் அவர் அதுக்கு பேட்டன் ரைஸ் வாங்காமல் விட்டுட்டார். அதனால மார்க்கோனி அதில் சில மாடிஃபிகேஷன் செஞ்சு அதை ரேடியோவாக மாற்றிட்டார். அதனால ரேடியோவை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டால் மார்க்கோனி. ஆனால் அதுக்கு முதலையே வித்திட்டவர் நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னா பிளான்ஸ் பக்கம் அவரோட கவனத்தை செலுத்த ஆரம்பித்தார். அதே கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை வச்சு பிளான்ஸும் கம்யூனிகேட் பண்ணுது, பிளான்ஸ்க்கும் ஃபீலிங் இருக்குதுங்கிறத நிரூபிக்க ட்ரை பண்ணார். அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட பிளான்ட் தான் டச் மீ நாட். டான்ஜினிங்குக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா தாவரங்களுக்குமே அந்த ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை இருக்குது. ஆனால் இந்த பிளான்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால இது இன்னமும் பார்த்தீங்கன்னா பல வகையான ரிசர்ச்சுக்கு உதவிட்டுருக்கு. இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிமோசா புடிக்கா. அதாவது இதோட தண்டு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மிமோசாங்கிற ஒரு திரவம் இருக்குது. நாம் இந்த டச்மீ நாட்டை தொடும்போது அந்த மிமோசாங்கிற திரவம் வெளியே வருது. அந்த வெளியே வரதை தாங்க முடியாமல் அந்த லீவ்ஸ் எல்லாம் டயர்ட் ஆகிருதான், அதனால தான் சுருங்கிடுது. அப்புறம் ஒரு சில மணி நேரங்கள் கழிச்சு தானே அது விரிஞ்சிடுது. இந்த தொட்டாஞ்சினிங்கில மிமோசா மட்டும் இல்லைங்க, இன்னும் பல விதமான திரவங்கள் இருக்கு. அதனால தான் சித்தர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடியே இதை மூலிகை செடியாகவும் பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த லீவ்ஸை தொடும்போது இந்த லீவ்ஸ் செல்லிலிருந்து ஒரு விதமான எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் பாஸ் ஆகுதுங்க. அதனால தான் நாம் இந்த லீவ்ஸை தொடும்போது நமக்கு ஒரு விதமான காந்த சக்தி ஈர்ப்பு மாதிரி இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை காலையில் நேரத்தில் நாம் தொட்டோம்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் வைப்ஸ் உடம்பல பாஸ் ஆகிறதாவும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இதிலிருந்து வெளியேற எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்னால நம்ம காலையில் வந்து இந்த தொட்டாஞ்சினிங்க தொடும்போது இதில் இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ் நம்ம உடம்புக்குள்ளார செலுத்தப்படுது. அதுக்குள்ளார நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸும் பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதனாலேயே நிறையா பேர் தொட்டாஞ்சினிங்கியை வீட்டில் வளர்க்குறது அவ்வளோ விசேஷம்னு சொல்கிறாங்க. இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பந்து மாதிரி இருக்குங்க. அழகான ஒரு கலர் டெயில் பிங்க்கு, நடுவில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. மகரந்த சேர்க்கைக்கும் நல்லா யூஸ் ஆகுது. இப்போ இங்கே இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா தானாக வளர்ந்த செடி தான். இது ஒரு க்ரீப்பர் வெரைட்டி. கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கும்போது நேராக இருக்கும், கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக இந்த மாதிரி க்ரீப் ஆகிக்கிட்டே போகும். இதோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம். எது எப்படியோங்க, ஆனால் நாம் இதை தொட்டு விளையாடும் போது நாமளும் அந்த ஒரு சில மணி நேரம் குழந்தை பருவத்துக்கே போயிடுறோம். ஆனால் வீட்டில் வளர்க்கும் போது மட்டும் கொஞ்சம் பசங்க இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இந்த பார்த்தீங்களா முட்கள், இதில் நிறையா முட்கள் இருக்குங்க. நாம் இப்படி தொடும்போது அதை க்ரீப்பர் வெரைட்டியாக இருக்கும்போது இதை தொட்டாலே நல்லா கீச்சு விட்டுரும். குழந்தைங்கள்லாம் தொடும்போது கொஞ்சம் பார்த்து தொடணும். அதனால தான் வந்து தொட்டாஞ்சிவங்க வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப நல்லது, வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ முள் ஷார்ப்பாக இருக்கும். அந்த சொல்லப்போனால் அந்த ரோஸ் தானை விட இது ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அது மட்டும்தான் ஒரு ட்ராபேக். மற்றபடி நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிசி சீட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.